ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகாஸ். இந்த வீடியோவில் CCS 374 வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸ் நான் ஹை லெவலில் பார்த்ததில் மெஜாரிட்டி தியரி தான் இருக்குது. ஸோ 90% தியரி. ஸோ இன்டெப்த்தாக நான் சிலபஸ்க்குள்ளே போய் பார்க்கல. ஸோ எங்கேயாவது ஒரு சின்ன டாபிக் சம்ஸ் எதாவது இருந்தால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால 10% வச்சுருக்கேன். சப்ஜெக்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நார்மலாக நீங்கள் படிச்சிங்க இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் ஸ்கோர் பண்ண தியரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டி லெவல் பேப்பர். ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பெரிய லெவலில் நமக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் 2017 CSE சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அந்த சாப்டர் ரேட்டிங்கோ இல்லை டைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த சப்ஜெக்டோட PIQ என்ன பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ புக்கு எந்த புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க அந்த மூணு புக்லேயுமே மெஜாரிட்டி எல்லாமே ஜென்ரலாக ஃபஸ்ட் புக்கில் எல்லாம் கவர் ஆகிடும். ஃபஸ்ட் புக்கில் ஏதாவது கவர் ஆகாத விஷயங்கள் மீதி புக்கில் கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஒனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செக்யூர் சாக்கெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, தென் செஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம், இன்புட் வேலிடேஷன் பற்றி படிப்போம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் ப்ரையாரிட்டி. செகண்ட் லெவல் ப்ரையாரிட்டியில் வந்து இந்த ப்ளூவில் இருக்கிற விஷயம் படிச்சுக்கோங்க. தட் இஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த்ரெட் இருக்குது வெப் அப்ளிகேஷனில், அதோட செக்யூரிட்டி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், ஆத்தன்டிகேஷன் எப்படி பண்ணுவோம், ஆத்தரைசேஷன் எப்படி பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் செகண்ட் லெவல் ப்ரையாரிட்டியில் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இந்த லாஸ்ட் டாபிக் படித்தாலும் வாட் இஸ் வாட்ன்னு செகண்ட் லெவல் ப்ரையாரிட்டி விஷயங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் மேலோட்டமாக நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிற அளவுக்காக கீ பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பெரிய லெவலில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இல்லை. ஸோ அதை வந்து சும்மா ஒரு கதை மாதிரி வேணால் பார்க்கலாம், இல்லைனா ஒமிட் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கம்மிங் டு யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரையும் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. SDL 1, தென் கிளாஸ்ப் 1, தென் சாம் 1. இந்த மூணு வந்து டெஃபினட்டாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த ப்ளூவில் இருக்கிற கண்டென்ட்டை ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்னு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் மேலோட்டமாக. ஸோ படிக்கும் போது தியரி சப்ஜெக்ட் எப்படி சார் படிக்கணும், நிறையா விஷயங்கள் இருக்குன்னா ஜஸ்ட் ஹெட்டிங், சப் ஹெட்டிங், டயக்ராம், இந்த மூணை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஷயங்களை வந்து நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுனா கூட போதும், பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தென் யூனிட் 3. யூனிட் 3 ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம API செக்யூரிட்டி படிப்போம். ஸோ ஒரு API செக்யூரிட்டி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், குக்கீஸை வச்சு என்ன பண்ணுவோம், டோக்கன் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் வச்சு என்ன பண்ணுவோம், தென் வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம எப்படி செக்யூரிட்டி கண்ட்ரோல் இதில் இம்ப்ரூவ் பண்ணுவோம், ரேட் லிமிட்டிங் எப்படி பண்ணுவோம், என்கிரிப்ஷன் எப்படி பண்ணுவோம், தென் லாக்ஸ் எப்படி ஆடிட் பண்ணுவோம், இந்த விஷயங்கள்லாம் படிப்போம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என் டு என் படிக்கிறீங்கன்னா இங்கே ஆரம்பித்து ஆடிட் லாகிங் வரையும் படிச்சுருங்க. தென் செகண்ட் பார்ட்டில் சர்வீஸ் டு சர்வீஸ் API நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், API கீஸ்னால் என்ன, API கீஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், தென் OAuth 2 ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, இந்த ப்ரோட்டோக்கால் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், தென் இதில் ஃபர்தராக வந்து மைக்ரோ சர்வீஸ் API நம்ம செக்யூர்டாக வைக்க என்ன பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன படிக்கிறோம், ஜென்ரலாக நார்மல் API செக்யூரிட்டி, தென் நேட்டர் APIஸோ எப்படி நம்ம செக்யூர்டாக வைப்போம். செகண்ட் பார்ட்டில் வந்து சர்வீஸ் டு சர்வீஸ் API, மைக்ரோ சர்வீஸ் API, அதை எப்படி செக்யூர்டாக இருப்போம், இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் படிப்போம். ஸோ இந்த யூனிட் 3 பொறுத்தவரையும் எல்லாம் கொஞ்சம் ஒரு செயின் மாதிரி தான் இருந்தாலும் நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க, இன்னொரு பார்ட் வந்து ஜஸ்ட் அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 4. யூனிட் 4 வந்து நம்ம வல்னரபிலிட்டியை நம்ம எப்படி, அதோடய லைஃப் சைக்கிள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணும், தென் அதை அசஸ் பண்ண என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணும், தென் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேனர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதே ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும், ஹோஸ்ட் லெவலில் இருக்கும், நெட்ஒர்க் லெவலில் இருக்கும், டேட்டாபேஸ் லெவலில் இருக்கும். ஸோ எல்லா வல்னரபிலிட்டியும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஓவராலாக படிக்கிறது என்ன, வல்னரபிலிட்டி ஓவராலாக அதோடய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அதை அசஸ் பண்ணுறது நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 4 டூல், ஒன்று கிளவுட் பேஸ்டு, இன்னொன்று ஹோஸ்ட் பேஸ்டு, நெட்ஒர்க் பேஸ்டு, டேட்டாபேஸ் பேஸ்டு, இதை என் டு என் நல்லா படிச்சுக்கேன். செகண்ட் பார்ட்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் என்ன, அதில் வந்து எக்ஸ்டர்னல் டெஸ்டிங் பற்றி படிப்போம், வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பற்றி படிப்போம், இன்டர்னல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கு, தென் SSID டெஸ்டிங், மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ ஏதாவது ஒரு பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க, இன்னொரு பார்ட் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 5. யூனிட் 5 வந்து இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து செஷன் மேனேஜ்மெண்ட் வரையும். ஸோ எக்ஸஸஸ் பற்றி படிப்போம், ப்ரோக்கன் ஆத்தன்டிகேஷன் பற்றி படிப்போம், இன்ஜெக்ஷன் அட்டாக்னால் என்னென்னு படிப்போம்.
இதை வந்து ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த க்ராஸ் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரி, செக்யூரிட்டி மின்ஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன், இன்செக்யூர் கிரிப்டோகிராஃபிக் ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் ஏதாவது ஒரு டாப்பிக்கோ ரெண்டு டாப்பிக்கோ மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டைம் கிடச்சால் இந்த டூல்ஸில் ஒன் ஆர் டூ டூல்ஸ் பார்த்துக்கோங்க. சில டைம் கேஸ் ஸ்டடி மாதிரி கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையும் உள்ளதான். சப்ஜெக்ட் நல்லா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ். பை.